அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கிறதுல இன்றைக்கி நாளைக்கு இந்த ப்ரோக்ராமில் என்ன லேட்டஸ்ட் அப்டேட், என்ன போயிட்டுருக்கு காலேஜ், டிஎன்ஏ காலேஜ் ஓப்பனிங் டேட், இப்போ டிஎன்ஜி எப்படி அடுத்த கவுன்சிலிங் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலை ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் லேட்டஸ்ட்டுங்கிறத நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னென்னலாம் டிஎன்ஜிஎஃப்யூ டென்டேட்டிவ் சீட் வேகன்சி பொசிஷன், இந்த வேகன்சி பொசிஷன் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு காலேஜில் என்ன இருக்குது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன கோர்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இது இதுதாங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறது. இது வேகன்சி. சரி, இவங்களுக்குலாம் எப்போ கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தா அந்த 24ஆம் தேதி, 24 நாளைக்கு நடக்குது, செப்டம்பர் 24 சீட் வந்து நிறைய வேகன்சி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள் 37 சீட் ஓவராலாக. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி அப்ளியேட்டர் காலேஜஸ்ஸு, அப்புறம் அந்த பிடெக்கு பயோடெக்கு பிபிஏ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு. இது அடுத்து இந்த விஷயம் இப்போ பேசணும்னா இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு என்ன எவ்வளோ பேர் இருக்காங்க, ஐ மீன் என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க இதை பாருங்களேன். 13 பேரை கூப்பிட்ருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு. அவங்களுக்கும் 24ஆம் தேதி தான், 24ஆம் தேதி காலையில் 9:30 அண்ணா ஆடிட்டோரியம் டிஎன்ஏயூவில் நடக்கிற கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும். இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இமெயில் போயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேகன்சி பாருங்கள், செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, அப்புறம் அப்ளியேட்டடில் வந்து பிஎஃப்எஸ்சி அப்ளியேட்டர் 1 ப்ளஸ் பிடெக் பயோடெக் அதில் இருக்குது, ப்ளஸ் டிஎன்ஜி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எவ்வளோ வேகன்சி, அப்புறம் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமு, இந்த ஃபிஷர் பண்வாடு, இந்த மாதிரி ஓவராலாக டிஎன்ஜிஎஃப்க்கு தாங்க அடுத்தடுத்து நடக்குது கவுன்சிலிங்கு. நாளைக்கு 24, அது 24 செப்டம்பர் நாளைக்கு ஃபுல் டே இவங்களுக்கு தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவலாக சொல்ல வந்தால் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிஎன்ஜிஎஃப்ல எஃப்எஸ்ஆர் வேகன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வொக்கேஷனல் கோர்ஸையும் பார்ப்போமே. டிஎன்ஜிஎஃப்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுலேயும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு மெயில் கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கோட்டாவில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு, அதுவும் நாளைக்கு தான் 24ஆம் தேதி காலையில் 8:30 கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே கூப்பிட்ருக்காங்க. இது செக் பண்ணி பாருங்கள், கட் ஆஃப் வந்து 176.5 வரைக்கும் வந்திருக்கு. பூராவுமே எம்பிசி தாங்க, பூரா எம்பிசி தான், ஜெனரல் ரேங்க்லாம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎன்ஏயூ யூஜி கோர்சஸுக்கு காலேஜஸ் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறதா தகவல் வந்துச்சு. அது அஃபிஷியலாக எதுவும் வரலை, பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேஷனில் கேட்கும் பொழுது மெசேஜ் வந்திருக்கு சார், இன்றைக்கி 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. சரி, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுடைய அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் சிறப்பாக அமைய நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ தகவலை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் எனக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் குறித்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ.